நந்தா அவர்கள் முதன் முதலா நடிச்ச திரைப்படம் மௌனம் பேசியதே. இந்த படத்துல சூர்யாவும் த்ரிஷாவும் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. நந்தா இந்த படத்துல சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படம் 2002 டிசம்பர் 13 தனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அமீர் சுல்தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. நந்தா நடிச்ச அடுத்த படம் ஈரம். இது ஒரு ஹாரர் மூவி. இந்த படம் ரொம்பவே ஹிட் ஆச்சு. இந்த படத்துல நந்தா கூட ஆதி, சிந்து மேனன், சரண்யா மோகனும் நடிச்சிருப்பாங்க. 2009 செப்டம்பர் 9 அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அறிவழகன் வெங்கடாச்சலம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. நந்தா நடிச்ச அடுத்த திரைப்படம் வேலூர் மாவட்டம். சந்தானமும் மயில்சாமியும் நந்தா கூட இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. நந்தா இந்த படத்துல ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா நடிச்சிருப்பாரு. இந்த படம் அக்டோபர் 5th 2011 ரிலீஸ் ஆயிருக்கு. ஆர்என்ஆர் மனோகர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு. நந்தா நடிச்ச அடுத்த திரைப்படம் வந்தான் வென்றான். இந்த படத்துல ஜீவாவும் டாப்ஸியும் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. நந்தா இந்த படத்துல ஒரு டானா நடிச்சிருப்பாரு. சந்தானமும் ரஹ்மானும் கூட இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 2011 ரிலீஸ் ஆயிருக்கு. ஆர் கண்ணன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. நந்தா நடிச்ச அடுத்த திரைப்படம் அதிதி. இந்த படத்துல நந்தாக்கு ஜோடியா அனன்யா நடிச்சிருப்பாங்க. தம்பி ராமையாவும் சென்றாயனும் கூட இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. 2014 June 27 அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பரதன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. நந்தா நடிச்ச அடுத்த திரைப்படம் கதம் கதம். இந்த படத்துல நந்தா கூட சனம் ஷெட்டியும் பிக் பாஸ் 1 என்ட்ரி கொடுத்த காஜல் பசுபதியும் நடிச்சிருப்பாங்க. நந்தா இந்த படத்துல ஒரு ஹானஸ்டான போலீஸ் ஆபீசரா நடிச்சிருப்பாரு. March 13, 2015 தனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பாபு தூயவன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. நந்தா நடிச்ச அடுத்த திரைப்படம் அதிபர். ஜீவன் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணிருப்பாரு. நந்தா இந்த படத்துல சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிருப்பாரு. கோவி சர்லா மற்றும் தம்பி ராமையாவும் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. 2015 August 28 அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சூரிய பிரகாஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. நந்தா நடிச்ச அடுத்த திரைப்படம் கல்லாட்டம். இந்த படத்திலையும் நந்தா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா நடிச்சிருப்பாரு. 2016 September 30 அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜி ரமேஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. நந்தா நடிச்ச அடுத்த படம் தானா சேர்ந்த கூட்டம். சூர்யாவும் கீர்த்தி சுரேஷும் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. நந்தா இந்த படத்துல சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படத்துல ரம்யா கிருஷ்ணன், காமெடி ஆக்டர் செந்தில் மற்றும் தம்பி ராமையாவும் நடிச்சிருப்பாங்க. 2018 January 12 அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. விக்னேஷ் சிவன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. நந்தா நடிச்ச அடுத்த திரைப்படம் லகரம். இதயா இந்த படத்துல நந்தாக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. November 2018 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கிரிஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. அடுத்ததா இரு துருவம் அப்படிங்கிற வெப் சீரிஸ்ல நடிச்சிருக்காரு. அபிராமி ஐயர் இதுல நந்தாக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. 2021 January 27 அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு கிரைம் த்ரில்லர் சீரியஸ். நந்தா நடிச்ச அடுத்த திரைப்படம் வானம் கொட்டட்டும். இந்த படத்துல சரத்குமார், ராதிகா சரத்குமார், விக்ரம் பிரபு, ஐஸ்வர்யா ராஜேஷ், சாந்தனு மற்றும் மடோனா நடிச்சிருப்பாங்க. நந்தாவும் இந்த படத்துல சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிருப்பாரு. 2020 February 7 அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தனசேகரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. நந்தா நடிச்ச அடுத்த படம் பரமபதம் விளையாட்டு. த்ரிஷா இந்த படத்துல லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. நந்தா இந்த படத்துல ஒரு ஆன்டி ரோல் பண்ணிருப்பாரு. 2021 April 14 அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கே திருஞானம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இதுவரைக்கும் நந்தாவுக்கு ஒரு பெரிய அளவுல ஹீரோக்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லணும். ஆனா சர்வைவர் ப்ரோக்ராம் மூலமா மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. இனிமேல் அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது போன்ற பல தகவல்களுக்கு நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள்.